Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. வேற வழி திருந்து திருந்துன்னு சொல்றோம், நாங்க திருந்த மாட்டோம். நாங்க மூக்கத்தனமா இருப்போம் தான். இப்படி அப்புறம் பேரறிஞர் அண்ணா இப்படிதான் கட்சி நடத்தினாரு, புரட்சித் தலைவர் இப்படியா கட்சி நடத்தினாங்க, மாண்புமிகு அம்மா இப்படித்தான் கட்சி நடத்தினார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சகோதர பாசத்தோடு இந்த இயக்கத்தை வளர்த்தார். புரட்சித் தலைவர் அவர்களும் சகோதர பாசத்தை வளர்த்தார். மாண்புமிகு அம்மார்கள் காயன்போடு இந்த கட்சியை வளர்த்தார்கள். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக தோக்குதுன்னா இந்த நிலைக்கு கொண்டு போனது யார்? இவர் பொறுப்பேற்று முதலமைச்சர் பொறுப்பேற்று நான் தான் முதலமைச்சர், நான் தான் எல்லாத்தையும் எல்லா வேட்பாளரையும் தேர்வு பண்ணுவேன், நான் தான் இந்த கட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் எல்லாத்தையும் நடத்தி வேட்பாளர் நானே. எங்க தொகுதியில கூட எங்க தேனி மாநில தேனி சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி வர பாக்கி எல்லாம் அவர்தான் போட்டாரு. 39 போட்டிட்டு ஒன்னே ஒன்னு ஜெயிச்சோம். இந்த நிலைக்கு கொண்டு போனது யார்? கட்சியா? அவர்தான். நல்லா தெரிஞ்சிருக்காங்க நாட்டு மக்கள். அதனாலதான் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு அவருக்கு எதிரான தீர்ப்பு தான். உருவனை இருக்கிறது எல்லாமே போல தப்பு தப்பா பண்றாங்க, தப்பு தப்பா பண்றாங்க. எல்லாமே கீழே போய் மக்களை போய் சந்திக்கும் போது தெரியும். பாத்தீங்களா, இப்ப சிவகங்கி போகும்போது அவர் கூட வந்த பிளைட்ல வந்த விமானத்துல வந்த ஒரு பயணி எந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் தெரியும். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அந்த கருத்து நிலவி நிக்குது, பறந்து நிக்குது, காற்று பறந்து இருக்குது. அவரை தமிழ்நாடுக்குள்ள எங்க போனாலும் இந்த மாதிரி எதிர்ப்பலை அவரை நோக்கி பாயும் அந்த நிலை உருவாயிருக்காரு. நாங்க உருவாக்கல, அவரே உருவாக்கிட்டாரு. நாங்க பொறுப்புள்ள அவர் மேல உருவாக்கி இருக்கின்ற அவருக்கு எதிராக உருவாக்கின்ற அலை எதிர்ப்பலை அவரால் உருவாக்கப்பட்டதான். எத்தனை நேரம் சொல்றது தம்பி, எத்தனை நேரம் சொல்றது? பொறுங்க பொறுங்க பொறுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? பொறுங்க. அதாவது அது அவருங்க கருத்து, நாங்க அதை பற்றி ஒன்றும் அரசியல் ரீதியாக சொல்ல விரும்புகிறோம். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.